அண்ணா நிறுத்துங்க கேளுங்க நிறுத்துனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் குடுத்து வந்தறேன் ஏய் போலீஸ் எதுக்குடா நானே சமாளிப்பேன் ஐயோ அங்க பாருங்க பின்னாடி வந்துட்டாங்க பாத்துறா ஐயப்பா வாங்க வாங்க சார் வந்துட்டாங்க அந்த ரெஜிஸ்டர் புக்ல ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுங்க சார் இந்த கல்யாணம் உங்க போலீஸ் ஸ்டேஷன் நடக்கறது சட்டப்படி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் இல்லையா நோ அப்ஜெக்ஷன் டார் இவங்க ரெண்டு பேரும் மேஜர் சாட்சி கைது போடுற நீங்க எவ்வளவு பெரிய சமூக சேவிகி மிஸ் மாலதி இந்த மாலைய மாத்திண்ட மிஸ்ஸ் மாலதி ஆயிடுங்க ஆ தாலி இருக்கா இருக்கா கட்டுங்க கட்டுங்க ஆ சாரி தங்கச்சி டேய் நித்ரா அட பாவி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா இங்க எல்லாம் இப்படி துப்பப்படாதே சாரி சார் எய்மிங்க தான் உங்க மேல பட்டுச்சா சாரி சார் ஏன்டா டேய் என் கொள்கை என்னன்னு தெரிஞ்சோ முன்னாடியே வண்டியில ஒரு பொண்ணு இருக்குது நீ ஏன்டா சொல்லல முன்னாடி இல்லனா பின்னாடி இருந்துச்சு டடா ஜோக்கா சும்மா இருங்க எனக்கு வயசாயிட்டே போகுது நாளைக்கு தலவலியா ஜொரமான கேக்க ஒரு பொண்ணு வேணாமா அது எதுக்குடா பொண்ணு விபத்து பார்த்து போட்டா தலவலியா ஜொரமா பலான பலான மாத்திர சாப்பிட்டுன்னு அதுக்காக போகுது கரெக்டா சார் நீங்க சொன்னா கரெக்ட் நான் கரெக்ட் தாலியா சார் இங்க ரெண்டு ரவுடிங்க வந்து கலட்ட பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன பார்த்தேன்னு சும்மா இருக்கீங்க யார பாத்து ரவுடின் ஐ கான்ஸ்டபிள் தங்கச்சி கல்யாணம் எனக்கு எந்த கஷ்டமும் வராது ஏன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல டேடா நான் உன்னை விட சூப்பர் பிரம்மச்சாரி சொன்ன பாலிக்கு தெரியதா நீ அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி அவனே அதை இட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போற 16 குழந்தைங்க பிறக்க போகுது ஒவ்வொன்று நல்லபடியா படிச்சு காலேஜ் வரல போய் ஃபாரின் போறேன்னு அழுவான் நீ கண்ட கண்ட கான்சலேட் வாசல்ல காலங்காத்தால நிக்க போற இது என் சாபம் சாபமே தெரியலையே ஏதோ வாழ்த்து மாதிரி இருக்கு என்ன பண்றது நம்ம ஆர்ட் பியூர் கோல்ட் பா தங்கம் பொண்ணுங்களை இவ்வளவு கேவலமா பேசுற நீயே ஜொல்ல விட்டு ஒரு பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ரேடியோ ஸ்டேஷன்லயோ கல்யாணம் பண்ணிக்க தான் போற ஏய் எப்ப பேர் இந்த தெரியுமா PKS அதுல கே என்ன தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் ஏன் கிட்ட வரதயா கிட்டட்ட டேய் கே என்ன சொல்லுடா கல்யாண சம்பந்தம் பத்தியா அந்த பேரே நான் சொல்ல மாட்டேன் யாராவது என் பேர் என்னன்னு கேட்டா பம்மல் சம்பந்தம் தான் சொல்வேன் அப்படியாப்பட்ட ஏன் சாபம் பண்ணிக்குதா உன் சாபம் பண்ணிக்குதான்னு பாத்துறலாம் மாப்பிள்ள ஜெயில இருந்து வந்தாரே ஆமா பெயில்ல வந்துட்டான் இவர்தான் என் கூட ஜெயில இருந்த தியாகி அப்படியே வாங்க 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 ரொம்ப நன்றி நான் கிளம்பறேன் இது தாத்தா ஊர் தான் இந்த காபி எப்படி சாப்பிட்டு போனாரே இந்த வீட்டு மாப்பிள்ள இவர் என்னோட மாப்பிள்ள நம்ம குடும்பத்திலேயே ஒத்த ஜெயிலுக்கு போனது இல்ல இவன் தான் முத ஆளு அது பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே எவரெஸ்ட் சிகரத்துல தென்சிங் முதல்ல ஏறி சாதனை பண்ணலையா அந்த டைப் ஆ இதுல எல்லாம் ஒண்ணும் குறச்ச இல்ல சம்பந்தம் என்னடா இது அப்பாய் பூச்சி தாத்தா சரி போ பெரியப்பா எப்ப வந்தீங்க என்ன சம்பந்தம் நான் வந்தது உனக்கு தெரியாது அது கண்டி தெரிஞ்சிருந்தா எப்பயோ ஓடி வந்துட்டு இருக்க மாட்டேன் இப்படி பீல விடுறானே அண்ணாத்த இந்த வாட்டி அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணத்தை செட்டில் பண்ணி வை இல்லைன்னா இப்படிதான் அடுத்த கல்யாணம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பான் இவன் சரிப்பா மையாலுமே நான் தாத்தாவை கூட அடிக்கடி பாக்கிறதுக்கு இங்க வராது இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எப்ப பார்த்தாலும் இந்த கல்யாண பேச்சு எடுக்கிறதுனாலதான் என்ன விட்டுங்க நான் எப்படியோ போயிடுறேன் இவன் கையில லாஜ் குத்து வச்சுக்கிறாரு 10 தடி பசுல வச்சுக்கிட்டு சேவல் பண்ண நடத்தின்னுக்குறான் முதல்ல அந்த லாஜ புடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லாஜ் சொல்லுங்க செஞ்சுப்பான்டா செஞ்சுப்பான் இந்த குடும்பத்துல நானே லேட்டா தாண்டா கல்யாணம் செஞ்சுக்கினேன் இங்க பாரு சம்பந்தம் நான் இன்னும் ஒரு 6 மாசம் இங்க இருப்பேன் அதுக்குள்ள உன் முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும் சரி இன்னும் 6 மாசம் இருக்குது இல்ல அப்பால பாக்கலாம் எல்லாருக்கீங்களாடா டேய்
காலங்காத்தல எனக்கு காது கேட்காது சொல்றா ஏ பக்கத்து தெருவுக்கு இது ஷார்ட் ரூட் இல்ல சார் நீங்க போங்க போமா பின்ன நம்ம கொள்கைக்கு எதிரா ஒரு பொண்ண தள்ளினே பத்தாவது நம்ம சம்பந்தன்னு உள்ள தள்ளினே ஏண்டா கல்யாண மண்டபத்துல அந்த ரவுடி பசங்க குத்து விளக்கால பின்னாடி சுறி குப்பரப்படுத்திருந்தேன் இந்த 6 மாசத்துல ஒரு தடவையா நீ வந்து என்னை பாத்துறப்பியா எந்த மூஞ்சி வச்சிருந்தா இங்க வந்த நீ சரி இதுகா வேற மூஞ்சி வாடகை கட்டி நான் வர முடியும் உடு உடு நம்ம கழுத ஊடு தேடி வந்துகதே உள்ள இட்டு வா போலாம் வா இவரு சோடா சேர்த்துக்க மாட்டாரு தண்ணி கேஸ் டேய் கோவில மூடுறா ஜெய் ஆஞ்சனேயா கண்டுக்காத இப்ப நினைச்சாலே தமாசா இருக்குது நாருகிறனே ஒரு பெரிய குடாகு பெரிய வேலை கிடைக்கிற வரலாம் மனசு அலபாயத இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னாட இவனை அனுமார் கோயிலுக்கு இட்டு போனா இந்த குரங்கு அந்த பொண்ணை அங்கேயே வர சொல்லி செட்டப் பண்ணிக்குது அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு யாரு அனுமார் தான் உடுப்பா அவர் என்ன உண்மையை நினைச்சுக்கிறாரா இப்பெல்லாம் அனுமார் கோயிலே லவ் ஸ்டார்ட் ஆகுது அது ஏதோ நல்லா இருந்தா சத்தம் என்னடா அழுகுறா என்னடா டேய் என்னடா போச்சுன்னு எல்லாம் போச்சு சமையலுமா இதுதான்டா கல்யாணம் வானா வானானது தேவையில்லாத அந்த பொண்ணு போய் காட்டிக்கின்னு அது செத்து போய் இப்ப விதவ வந்து நிக்கிறான்டாவே இல்லண்ணா அவ சாவலண்ண சாவலியா அவதான் என்ன சாவடிக்கிறா கல்யாணங்கிற மாய வலையில விழாத விழாதுன்னு சொன்னீங்க நான் கேக்கலண்ணே நான் கேக்கல சிங்கமா அழுகுறான் கதவு சாத்துறா போடா டேய் போகலண்டா தர்றாங்க ஐயா என்னடாச்சே கல்யாணத்துக்கு முன்ன ஆஸ்திரேலியால ரெண்டு பேரும் வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தோம் பாஸ்போர்ட் கூட ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல வேலை இல்லன்னு ஆயிடுச்சு நான் ஏதாவது சொல்லாம ஏமாத்தி கல்யாணம் பண்ணி மாதிரி பேசுறா அரே அதான உண்மை என்னன்னா நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் இல்லன்றியா ஆமாண்ணே அதான் உண்மை இந்த டேட் பாரு இந்த டேட் பாரு இந்த லெட்டர் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி வந்திருக்கு நீ இத மறச்ச ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிருக்க அப்போ முன்னாடியே சொல்லிருந்தானா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டியா யோசிச்சிருப்பேன் அவசரப்பட்டிருக்க மாட்டேன் சோ நீ ஆனந்த லவ் பண்ணல ஆஸ்திரேலியா லவ் பண்ணி ஆஸ்திரேலியா போகற ஆனந்த லவ் பண்ண நம்பன அரே ஆஸ்திரேலியா போவலன்னா ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கறியா அது கோவம் தனிர வரலாம் ஆபீஸ் விட்டது நேரா வீட்டுக்கு வந்துறாத வெல்ல கில்ல சுத்திட்டு லேட்டாவா கேட்டா ஓடி இன் ரீல் விடு அண்ணா ஓடியா அது முடியாது அண்ணா ஏன் உன் ஆபீஸ்ல ஓடி இருக்கல ஆபீஸ்ல ஓடி உண்டு நான் தான் ஆபீஸ்ல இல்ல அடப்பாவி வேலைய விட்டியா யாரை கேட்டு விட்டேன் என் பொண்டாட்டி சொல்லிதா அப்ப சே தூ வெக்கமா இல்ல பொண்டாட்டி சொல்லி வேலைய விட்டுன்றியா ஆம்பள இருந்தா நீயே வேலைய விட்டுறடா ஏய் இரு எனக்கு புரிஞ்சுச்சு இவன் ஆம்பள சிங்கண்டா இவனா டேய் நேஷனல் ஜியோகிராஃபிக் பாத்துக்கிறியா நீ பிராணிங்க செக்ஸ்ல நான் பாக்கறது இல்ல பா சே அது மட்டும் மட காட்றாங்க ஒரு சிங்கத்தோட லைஃப் ஹிஸ்டரிய காட்றாங்க அதுல ஆண் சிங்கம் வேட்டைக்கு போ தெரியுமா உனக்கு அப்படினா பொம்பள தான் போய் வரி குதிரை எல்லாம் அச்சி எடுத்துட்டு வரோம் அந்த கரியா ஆண் சிங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் நேதா விநியோகஸ்த உரிமைடா சமமா பங்கிட்டு கடிலாம் குட்டிட்டு அண்ணாத்த துண்டு தூங்கிடுவாரு அப்பால பொம்பளை சிங்கத்துக்கு குட்டி கிட்டி போனன்னு வச்சுக்க ஹெல்பிங் அவ்வளவுதான் ஆம்பளை சிங்கத்தோட வேலை அது அண்டா செஞ்சுக்கிற என் சிங்கம் ஏண்டா அது இல்ல என்ன அது இல்ல பின்ன இத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணியோ சண்டை மட்டும் ஓயல கம்ப்யூட்டர் படிச்ச பொம்பளைங்க வீட்டு வேலை செஞ்சா மட்டும் அது கடமை அதே ஆம்பளைங்க செஞ்சா தியாகமா போயா முடியலண்ணே மொத்தமா விவாகரத்து பண்ணிட்டு இங்க வந்துடலான்னு பாக்குறேன் என்ன வார்த்தை சொன்னாடா நீ ஒரு சொத்த பல்லுக்காக சொத்தையே பிரிக்கிறதா அப்படின்னு என்ன இப்ப ஏதோ சொன்னீங்களே போடா அவசரத்துல பழமொழி சொன்னா எங்க விட்டேன் நானு கல்யாணான்றது செய்யக்கூடாது அப்படி செஞ்சிட்டா பொண்டாட்டியா சொத்தப்பல் இவன் மொத்தாண்டா சும்மா நம்ம கைப்பிடியில வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்கிறவன் தான் ஆம்பள பேட்டரை என்னான்னு சொல்லிட்டல பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவரம் நடுத்தருவுல போறவன் கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன் வந்துட்டனா ஏய் தொடச்சிட்டு இருக்கேன் கண்ணு தெரியல ஏய் என்ன இது திரும்ப திரும்ப எத்தனை வாடி தொடப்ப இத விட கைட்ற வேலை வேற என்ன செஞ்சிட்டு இருக்க நீ தரைய தொடக்கிறங்கிறதுக்காக நான் கூற மேல நடக்க முடியுமா பொண்டாட்டி மொர்ச்சான்னு வச்சு முகம் மறக்குதுன்னு பொண்டாட்டி மொர்ச்சான்னு வச்சுக்க
அவளுக்கு இஷ்டமான பொருள தரல போட்டு வட. இன்னொரு தடவை இப்படி மரியாதை இல்லாம தூக்கி எறிஞ்சு பேசுனா? தூக்கி எறிஞ்சு பேசுனா? ஏய், அது தொடாத. அந்த பிஸ்டர் இந்த மேரேஜ் gift. ஓஹோ. ஓ மேரேஜ் gift-ஆ? எனக்கு நாச்சு. கோல்ட் பிஸ். நெக்ஸ்ட் டயலாக் ஏய் இன்னைக்கு இது உடஞ்ச மாதிரி உன் மண்டை உடைய நாளைக்குன்னு சொல்லு. நாளைக்கு தைரியமா சொல்லு. ஐயோ தாத்தா. ஓ சபா. சாரி ஆ. செய்யற தப்பலாம் செஞ்சுட்டு சாரின்னு சொன்னா வலி போயிடுமா? ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணமே ஒரு போய், அதுக்கு என்ன ஆயிரம் போய்? இப்பெல்லாம் சில ஆம்பளைங்க காதலிக்கிறப்ப ஆயிரம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சமீபத்துல ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பாவ காரியத்தை நானே செஞ்சு வச்சேன். ஜானகி, அவ எனக்கு ரொம்ப நெருக்கமானவ. காதலிக்கிறப்போ அந்த ஆசாமி ஆஸ்திரேலியாவில வேலை கிடைக்க போது நம்ம போயிடலான்னு போய் சொல்லி ஏமாத்திருக்கான். அவசர அவசரமா பெத்தவங்களை கதற விட்டு வந்து இப்ப நிதானமா அழுதுட்டு இருக்கான். பண்பாடு கருதி அந்த தோழியின் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. மாலதி அழாதமா? ஆனந்த் ஏமாத்துறத நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? நான் அதுக்காக ஒண்ணு அழுவல. உனக்கு கைத்தட்டல் கிடைக்கணும்னு எல்லாரும் முன்னாடி என்ன போட்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நாம அழுதுட்டு இருக்கோம். நம்மள அடிமையாக்கிட்டு ஆம்பளைங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏ நம்ம தனியா வாழ முடியாதா? அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த கந்தசாமி, மாடசாமி, குப்பசாமி, ராம